ஹாய் ஹலோ வெல்கம் பண்ணா என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா பொன்னியின் செல்வன் இந்த படத்துள்ள ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. இதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னாலையும் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தோட பார்ட் ஒன் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா. ஏன்னா இது வந்து ஸ்டோரி கிளம்பா நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவலாக என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 3 நிமிஷம் இந்த ட்ரெய்லர் மூலயமாகவே இப்போ வந்து விஷுவல்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டாங்க சரிங்களா. இதில் வெறும் மெயினான வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசரு ஒரு கலர் கிரேடிங் கொஞ்சம் லைட்டாக இருந்தது. ஆனால் இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தா அதெல்லாம் இல்லாமல் ஒரு சூப்பராக மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீலாக கொடுத்தது இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இந்த டீசரில் ஒரு கலர் மங்களமாக இருந்திருக்கும். இந்த இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிற ட்ரெய்லர் வந்து பார்த்தா ஒரு அல்டிமேட்டாக இருக்குச்சிங்களா. ஏன்னா இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தா 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. பார்க்கறதுக்கு ஒரு வேறு லெவலில் இருந்துச்சுங்களா. ஏன்னா இதில் வந்து பார்த்தா ஜெயம் கவி, பொன்னியின் செல்வன், ஜெயம் கவி சார் நடிக்கிறாரு, கார்த்தி அதே போல் விக்ரம் சார் நடிக்கிறாங்க, ஹாலிவுட் ஐஸ்வர்யா அவங்களாம் நடிக்கிறாங்க வச்சிங்களா. ஏன்னா இதோட பொன்னியின் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் கவி தான் முக்கிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவரு சேரநாட்டக்கூடிய ஒரு தலைவன் அண்டு ஒரு சிறந்த ஒரு வீரர்னு சொல்லலாம். இப்போ சேரநாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அங்கே கார்த்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் கவிக்கிட்ட ஒன்று கொடுக்கணும் மோந்தரம் அணியத்துக்காக வருவார். ஸோ அங்கே நடக்கிற அது வயலில் வரக்கூடிய கதைக்களம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம் கவி சாரை என்னோடய தம்பியை வந்து என்ன என்கிட்ட அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னென்னலாம் நடக்குது விஷுவல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதைக்களமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் இந்தியா மூவி அண்டு ஃபஸ்ட்டு பாகுபலிகினியாக எடுக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு மூவி தமிழ் சினிமாவில் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா வந்தியத்தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோதகத்தை எடுத்துக்கிட்டு வருவார். என்ன அப்படின்னா மோதகத்தை எடுத்துக்கிட்டு வருவார். அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். அதே போல் ஆய்வாக்கடியார் வந்து ஒட்டு கேட்குற அந்த சீனாக இருக்கட்டும், அதுவும் ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தா கல்கியோட ஒரு பொன்னியின் செல்வன் நம்ம மணிரத்தினம் ஒரு படமாக எடுத்து கொடுத்துருக்காரு. இது இந்த படத்தோட பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஆக்டர் நம்ம மணிரத்தினம் உங்களுக்கும் தெரியும், பிரம்மாண்டத்துக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர்னு சொல்லலாம். அண்ட் ஒரு 90s kid இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த படத்தில் ஏ ரகுமான் மியூசிக் போடுங்க, அவரோட பேக்கப் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக இருக்குது, அவரோட பிஜிஎம்மாக இருக்கட்டும். அண்ட் இதில் பொன்னி நிதி சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகிடுச்சிச்சு. படம் ரிலீஸ் ஆகுது கூட இந்த படம் வந்து ஹிட் ஆகிடுச்சு இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் இந்த பாட்டில் இருக்க மொத்த சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக்காக அவங்க தான் தயாரிக்கிறாங்க வச்சுங்களா. செப்டம்பர் 30 இந்த படம் வந்து டாட்டிக்கலாக ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் ரிலீஸ் ஆக போதே இல்லை. செப்டம்பர் 30, 31, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி லைனாக வீக்டேஸ் வரனால இந்த படத்தோட டீம் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு டேட்டை லாக் பண்ணியிருக்காங்க. பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் ஒரு வேறு லெவல் அல்டிமேண்டாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்தா ஒரு IMAX இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற ஒரு மூவின்னு சொல்லலாம். IMAX வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த மூவி வந்து பார்த்தா IMAX பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா டிக்கெட் வந்து பார்த்தா 300 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. படம் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லேயும் குவாலிட்டிலேருந்து எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நீங்கள் வேணால் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க டேட்டில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். IMAX 1 time மூவி பார்த்து பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியாக உங்களுக்கு இந்த பொன்னியின் செல்வன் கண்டிப்பாக மாற சான்சஸ் இருக்குச்சுங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு உட்காந்து சந்திக்கிறேன். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.